புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. கள்ளக்குறிச்சியில் அந்த விஷச்சாராய மருந்தி பாதிக்கப்பட்டுள்ள நபர்களில் பலரும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தம் 19 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. அவர்களில் 3 பேர் உயிரிழந்து போனார்கள். எஞ்சிய 16 நபர்களுடைய புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்ற 16 பேர் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 10 பேருக்கு மூச்சு விடுதல் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு இருக்கிறது.